சக்ரதுண்ட மகாகாய கோடி சூர்ய சமர்ப்பப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதாம் வேல் வேல் முருகாம் வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது புதுயுகம் வழங்கும் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷையர். தினம் தினம் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு இடத்துல நான் வாஸ்து சொல்கிறதுக்கு பார்க்குறதுக்கு கூப்பிட்ருந்தா அவள் இடத்துக்கு போயிருந்தேன். அந்த இடத்துக்கு போகும்போது பார்த்துட்டேனா ஒரு சில நல்ல விஷயங்கள் நடந்தது. அந்த சகுன நிமித்தமானால் நம்ம எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அவள் வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போனோடனே முதல்ல எடுத்த உடனே அவள் சொன்ன விஷயங்கள், சார் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது, எங்களுக்கு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி இருக்குது. உள்ளே போகிறேன், உள்ளே போனோடனே பார்த்துட்டு இல்லை அப்படின்னுச்சுன்னா அழகாக ஒரு சின்முத்திரையில் ஒரு கை ரொம்ப அழகாக அவள் வச்சுருந்ததை நான் பார்த்தேன். இந்த சின்முத்திரையில் கை பார்த்தோன்னா, சார் இது ஞாபகம் இருக்கா உங்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் சொன்ன விஷயங்கள்னு சொன்னான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிக்கட்டுக்கிட்ட சங்கு, அந்த இடத்துல கண்ணாடி இருக்குது, கீழே சங்கு வச்சு ஒரு யந்திரம் வச்சுருந்தா, இது நீங்கள் சொன்ன நிகழ்ச்சி தான் சார் அப்படின்னு சொன்னான். வீட்டுக்கு முன்னாடி பார்த்தோம்னா மஞ்சளில் கட்டி வச்சுருந்தா, அந்த மஞ்சளில் இதே நம்ம ஆன்மீக நிகழ்ச்சியில் நம்ம சொன்ன விஷயங்கள் நேராக போகிறேன். முன்னாடி கலசம் இருக்குது, பூர்ண கும்பம் இருக்குது, சார் இதுவும் நீங்கள் சொன்ன விஷயந்தான். அதே மாதிரி வாசலில் ரெண்டு தீபம், பைரவ தீபம், ரெண்டு சிகப்பு திரி போட்டு வச்சுருந்தா, இதுவும் ஆன்மீக தகவலில் சொன்ன விஷயந்தான். நேராக பார்த்துட்டேன்னா வீட்டுக்குள்ளே போன உடனே அந்த ஹாலில் பார்த்துட்டேன்னா ஒரு பெரிய சுட்டி இருந்தது, அதுக்குள்ளே ஸ்படிகம் போட்டு வச்சுருந்தா. அந்த ஸ்படிகத்தில் நான் சொன்னேன்மா இதுவும் நான் சொன்ன விஷயந்தானே, ஆமாம் சார் சுவாமி ரூம் அவ்வளோ அழகாக வச்சுருந்தேன். அவள் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, நாங்கள் எதற்காக உங்களை கூப்பிட்டோம்னா, நாங்கள் வாஸ்துன்னு சொன்னால் தான் சார் நீங்கள் வருவேல, அதனால தான் உங்களை கூப்பிட்டோம். ஆனால் உண்மையை நான் சொல்கிறேன், நாங்கள் வந்து தொழிலில் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தோம், வாடகை வீடு தான் வச்சுருந்தோம், ரொம்ப வருஷமாக வீடு வாங்கணும் வீடு வாங்கணும் வீடு வாங்கணும்னு நாங்கள் வாங்கணும்னு வச்சுருந்தோம். எங்களை சுற்றி இருக்கிறவா பூரா எங்களை கிண்டல் கேள்வி பேசியிருந்தா, இவள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் செலவு பண்ணுவாள், இவெல்லாம் இப்படி பேசிகிட்டே இருப்பா, என்றைக்கு வீடு வாங்க போகிறான். ஏன் என்னுடைய டிரைவர் ஒருத்தர் இருந்தார், அவர் சொன்ன விஷயம் காசே இல்லாமல் சும்மா சும்மா வீடை வீடை போய் பார்க்குறாங்க, இடத்த பார்க்குறாங்கன்னு சொன்னார். அதெல்லாம் எங்கள் காதில் வந்தது நாங்கள் பெருசாக நினச்சிக்கலாம், ஆனால் நாங்கள் வீடு கட்டணும் சார், நிறுத்தி நிதானமாக பொறுமையாக இந்த வீடு கட்டணும். நீங்கள் சொன்ன அத்தனை விஷயத்தையும் நாங்கள் கேட்டுண்டு அதுக்கு தகுந்தாப்பில் தான் சார் எல்லாம் பண்ணோம், கிழக்கு பார்த்து தான் சார் வீடு. இந்த வீட்டினுடைய கிரகப்பிரவேசத்துக்கே உங்களை கூப்பிடணும்னு நினச்சிருந்தா முடியல, ஆனால் இந்த சான்ஸ் வந்து எங்களுக்கு கிடச்சிது. இந்த வீடே பார்த்துட்டுனா ஆன்மீக தகவலாக தான் சார் இருந்துட்டு இருக்கோம், அத்துணை விஷயங்களும் நாங்கள் நீங்கள் சொன்னது பண்ணோம். அதேமாதிரி சுவாமி ரூமில் போனோம், அதேமாதிரி சுவாமி ரூம் நிறைஞ்சிருந்துச்சு. அந்த குழந்தையுடைய படிப்பு ரூம், அந்த படிப்பு ரூம்லேயும் பார்த்துட்டேன்னா சரஸ்வதி யந்திரம் வச்சுருந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தான். இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் பார்த்துட்டேன்னா இறைவனுடைய நம்பிக்கையோட சுபீட்சமாக ஒரு கணவன் மனைவி குழந்தைகள் பெரியவங்க எவ்வளோ அற்புதமாக இருக்கும் இல்லையா. சே ஒரு மாரல் சப்போர்ட்டாக ஒரு கணவர் ஒரு மனைவி கணவருக்கு இருக்கும்போது அந்த தொழில் விசேஷமாக விருத்தியாக இறைவன் இந்த உலகத்தில் இப்படி தான் நீ இருக்கணும்னு சொல்கிறார் இல்லையா. ஆனால் நம்ம ஏன் சண்டை பிடிச்சிட்டு அதை பண்ணி இதை பண்ணிட்டு கொஞ்சம் மாறுதலாக இருந்து பார்ப்போமே, அதுக்கு இந்த ஆன்மீக தகவல் உதவி கொடுக்குமே. சரி, இன்றைக்கி நிறையா நம்ம நிகழ்ச்சியை பற்றியே சொல்லியாச்சு. அதற்கு நேற்று நம்ம கேட்ட கேள்விக்குண்டான பதில்கள், ஹரித்ரா குங்குமம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ஹரித்ரா குங்குமம் ஏன் வருது, வெறும் குங்குமம்னு சொல்லியிருக்காங்க பூஜையில், ஹரித்ரா குங்குமம்னா மஞ்சள்னால ஆன குங்குமம், மஞ்சளினால் ஆன குங்குமம், அதுதான் விசேஷமான குங்குமம். ஆக ஹரித்ரா குங்குமம்னு சொன்னால் மஞ்சளினால் ஆன குங்குமத்தை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லுவார். சரி, இன்னைக்கு உண்டான ஆன்மீக கேள்வி, கொங்கணர் சித்தருடைய திருநட்சத்திரம் எது, இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு வீட்டில் பார்த்துட்டேன்னா மாட்டுத் தொழுவம், நிறைய மாட்டுத் தொழுவம் இருந்தது. அந்த மாட்டுத் தொழுவத்தில் ஒரு மாடு மட்டும் எப்போ பார்த்தாலும் முரண்டு பிடிச்சுட்டே இருந்தது, ஆனால் அந்த மாட்டை தான் அந்த மாட்டுக்காரருக்கும் ரொம்ப பிடிக்குமா. ஸோ ரொம்ப பிடிக்கும்போது அது எப்போவுமே முரண்டு பிடிச்சுட்டே இருக்குமா, நைட்டு டெய்லி கத்திகிட்டே இருக்குமா, மான்னு கத்திகிட்டே இருக்குமா, உடனே பக்கத்தில் இருக்க மாடு கேட்குமா ஏன் இப்படி கத்திகிட்டே இருக்க, இல்லை மாட்டுக்காரன் சும்மாவாவது வேலை வாங்கணும் இல்லையா, நம்மளை பற்றி கவனம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, நம்ம இப்படி கத்திகிட்டே இருந்தால் தான் கவனம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா. அதே மாதிரி எல்லா மாடும் அவர் மேயறது கொடுவார், எல்லா மாடும் வந்து இது மட்டும் வராது, இவர் போய் அதை கூட்டு வருவார், அதற்கு ஒரு தனி ரசம் அந்த மாதிரி நடந்ததுன்னா ஒரு தனி ரசம் இருந்துகிட்டு இருக்குமா. அவர் வந்து எப்போவுமே இந்த மாடை கொஞ்சம் போது அதுக்கு இன்னும் ரொம்ப இதாக வந்துட்டு இருக்குமா, அதாவது என்ன சொல்கிறது சரி என்னதான் அப்படிங்கிற ஒரு அந்த கணம் அப்படியே இருந்துகிட்டு இருக்குமா. அதே மாதிரி பார்த்துட்டுலாம் ஒரு சமயம் இந்த மாடு வந்து எல்லா மாட்டுக்கும் இல்லாமல் இன்னொரு புது மாடு வாங்கினா அதை கொஞ்சினோடனே இதுக்கு கோவம் வந்துடுதான், உடனே இது என்ன பண்ணுறது, இது காலில் சுளுக்கு பிடிச்சாப்புல கத்தி அப்படியே உட்காந்துருச்சேன் எந்திரிக்கவே இல்லையா,
உடனே என்ன பண்ணுறா அந்த மாட்டில் இருக்கிறவா அதை விட்டு விட்டு திருப்பி இதை வந்து கொஞ்சம் நான் உடனே பக்கத்தில் கேட்டா என்னடி கால் சுருக்கிற மாதிரி நீ வந்து நினச்சின்னு இருக்கே. உடனே அந்த பசுமாடு சொல்லித்தான், இல்லை இல்லை நம்ம இப்படி நடித்தா தான் அவர் வந்து நம்மளையே பார்த்துன்னு இருப்பார், அதனால தான் இந்த மாதிரி நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான். அப்போ மருத்துவர்லாம் வந்து மருத்துவர் ஒன்றும் இல்லையேன்னு சொல்கிறார், திருப்பி இந்த மாதிரி இருந்துன்னு இருக்குன்னு சொன்னோடனே சரி அப்படின்னு சொல்லி அந்த மாடை வச்சு அவர் பார்த்துருந்தாராம். இப்படியே அவரை போட்டு என்ன பண்ணிட்டு இருந்தது, தனக்கு என்னென்ன தோன்றதோ அத்தனை விஷயங்களும் அந்த மாடு பண்ணிகிட்டே இருந்தது, அந்த பசு மாடு பண்ணிகிட்டே இருந்ததான். கொஞ்ச நாள் பார்த்தானா, உடனே அவர் என்ன பண்ணார், ஒரு நாள் ஒரு நபர் வந்தாராம். அந்த நபர் வந்த உடனே அந்த நபர் முன்னாடி திருப்பி கத்தின்ண்டே இருந்ததுதான். உடனே சரி இது சரிப்பட்டு வராது, இந்த மாடு தான் சொல்லி பிடிச்சி எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு எடுத்து கூப்பிட்டு போனாராம். எங்கே கூப்பிட்டு போகிற அப்படின்னு எல்லாரும் பார்க்கும்போது, ரொம்ப நாள் இந்த மாடை மட்டும்தான் சேட்டை பண்ணிகிட்டே இருந்தது, இதுக்கு உடம்பு சரியில்லாமே இருந்துருந்தது, எல்லா மாடுகளும் பேசாமல் இருந்து இது மட்டும் பேசாமல் இருக்கிறதே இல்லை, அதனால் இந்த மாடை நான் விற்று விட்டேன் அப்படின்னு சொன்னாராம். போன இடத்துல அவர் கட்டி வச்சுருந்தாராம், இவர் மாதிரி கத்தினாராம், ரெண்டு அடி கொடுத்தாராம், பேசாமல் அப்படின்னாராம். அப்படியே யோசிச்சுதான், ஆஹா நம்மளுக்கு மதிப்பு மரியாதை, நம்மளை நன்னா பார்த்துக்கிட்டான், நம்மளை நன்னா கொஞ்சினான், நம்ம அப்பெல்லாம் சரியா அவனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் அவனை போட்டு அந்த அழகழிச்சோம், சே இப்போ பாரு நம்மளை விற்று விட்டான், இப்போது நம்ம ஏதாவது பண்ண முடியுதா, முந்தி என்னை 10 பேர்த்து கூட சேர்ந்துருந்தேன் இப்போ நான் ஒத்த ஆளாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு தன்னை அந்த மாடு தன்னைத்தானே குறுகி நின்றுச்சான். இந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுக்கு உத்தியோகம் இருக்கும்போது அது பெருசாக தெரியாது, நமக்கு கூட பெத்தவாக இருக்கும்போது பெருசாக தெரியாது, நம்மளை பார்த்துக்கிறவங்க இருக்கும்போது பெருசாக தெரியாது, சின்ன சின்ன குறைகள் அவங்கக்கிட்ட நம்ம பார்த்துட்டு இருப்போம், நிறையான விஷயம் நிறையா இருக்குங்க, அதை மனசில் வச்சுருந்தா போதும். இந்த குட்டி ஸ்டோரி நம்ம வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயமாக கூட இருக்கலாம். சரி, இன்னைக்கு உண்டான தேதி எப்படி இருக்கு, நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். 3/10/2020 சார்வரி வருஷம், புரட்டாசி மாதம், 17ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரேவதி, காலை 9:34 வரை. பின்பு அஸ்வினி. இன்றைய திதி த்விதியை, சந்திராஷ்டம நட்சத்திரம் ஹஸ்தம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்னைக்கு நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு, தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதிய யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிகள் ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷ ராசி நண்பர்களே, ஒரு விஷயமான மகிழ்ச்சிகரமான தினமாக இந்த தினம் உண்டு. காலை நேரங்களில் சின்ன சின்ன மன சங்கடங்கள் இருந்தாலும் மத்தியான வேலைகளில் காரிய அனுகூல்யமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்டு இருக்கும். அது குறிப்பாக பார்த்துட்டோம்னா பரணி கிருத்திய நட்சத்திரத்திற்கு சில நல்ல செய்திகள் வரக்கூடியதாக இருக்கும். வயசானவாளை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும், சில நேரங்கள் அவளுக்கு முடியலைன்னா அது உங்களுக்கு மனசில் அப்பப்போ சங்கடங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். சில நேரங்கள் ஏற்பட்ட தடங்கள்லாம் போடும், மனசில் ஒரு நிம்மதி கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிம்மதியாக சில காரியத்தை எடுத்து பண்ணுவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, திறமையாக சில காரியத்தை எடுத்து பண்ணுவேன். யாரும் முடியாதுங்கிற காரியத்தை நீங்கள் போய் அந்த காரியத்தை முடித்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரம் அனுகூல்யமாகும், நடக்காது அப்படின்னு நினச்ச காரியத்தை ரொம்ப துல்லியமாக ரொம்ப வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருவேன். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மேலும் எஜுகேஷன் சம்மந்தமாக காலேஜ் ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும். வைர வியாபாரம், கல் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய வியாபார திட்டங்கள்லாம் நம்ம உருவாக்கணும், புதிய ஸ்ட்ராட்டஜி உருவாக்கி அதன் மூலமாக நம்ம வியாபாரத்தை பெருக்கணும்னு வச்சுருக்கவளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் 6 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, லாபங்கள் கூடி வரத்துக்குள்ளான அற்புதமான நாள். இன்றைக்கி வரவுகள் ஏற்பட்டதுனால அது மூலமாக சந்தோஷம். இத்தனை நாள் பார்த்திங்கன்னா செலவு செலவு செலவு, கொஞ்சமாவது நம்ம வரவுகள் ஏற்படும், கொஞ்சம் சேமித்து வைப்பேன். குழந்தைகளுக்கு உண்டான சில விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன், ஒரு FD போட்டிருக்கிறது, RD போட்டிருக்கிறது, இந்த மாதிரி சில காரியங்கள்லாம் எடுத்து குழந்தைகளுக்காக பண்ணக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். சில சில முயற்சிகள்லாம் உங்களுக்கு லாபாரமாக கூடி வரும், வியாபாரம் அனுகூலியமாக இருக்கும். கட்டின்னு இருந்த சில கட்டிடங்கள்லாம் தடை ஏற்பட்டது திருப்பி நல்லபடியாக வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு புதிய தொழில் ஒன்று மனசில் யோசிச்சு வச்சிருப்பேன், அது காலம் காலங்கள் வரும்போது அந்த காரியங்கள் வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சகோதர சகோதரிகளுக்கு அவளுக்கு ஃபேமிலியில் பிரச்சனை இருக்கும்போது அதை நீங்கள் தலையிட்டு சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும். மிதுனராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு.
கடகராசி நேயர்களே நல்ல காரியங்கள்ல நடக்கக்கூடிய அற்புதமான நாள் புதிய தொழில் பற்றிய சிந்தனைகள் மனசுல தோணக்கூடியதாக சொந்த பந்தங்கள் யாரேனும் உதவி கேட்டால் நிச்சயமாக உதவி செய்ய வேலை வாய்ப்பில் திருப்தி இல்லைன்னா இடமாற்றம் பண்ண தாராளமாக மாற்றம் பண்ணிக்கலாம் அது இன்னும் நல்ல வேலையாக இருந்ததுன்னா முயற்சி பண்ணால் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் கூடி வரும் சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்குது என்ன கடை வச்சுருக்கா நெய் கடை வச்சுருக்கா நெய் ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவங்க அதே மாதிரி பார்த்துட்டேன்னா சில அழியக்கூடிய பொருட்கள் ஃப்ரூட் ஸ்டால் வச்சுருக்கிறவங்க காய்கறி பொருட்கள் வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் வியாபாரம் வெற்றிகரமாக இருக்கிறதுக்கு இறைவனுடைய வழிபாடும் எப்பவுமே உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருந்துருக்கும் இந்த தினத்தில் தடைகள் ஏற்பட்ட காரியங்கள்லாம் மாறிடும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி என்பவர்கள் சிம்மராசி என்பவர்களே நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது சில நேரங்களில் பார்த்துட்டே இல்லை அப்படின்னு சொன்னால் மனசில் தோணுதெல்லாம் அப்படியே பழிக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் யாராவது கை காமிச்சிருப்பேன் அவள் நல்ல முன்னேற்றம் வெற்றியாகக்கூடியதாக இருந்துருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தீரும் மன சங்கடங்கள்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் தடைபற்ற காரியங்கள்லாம் படிப்புலையாகட்டும் சரி வேலையிலையாகட்டும் மாற்றங்கள் நிகழக்கூடியதாக இருக்கும் புதிய தொழில் ஒன்று மனசில் நினைப்பில் அனுகூலியம் தோடி வரும் ஷேர் மார்க்கெட் சம்மந்தமான முதலீடு பண்ணும்போது சற்று கவனம் என்பது தேவை இந்த தினத்தில் டக்குன்னு ஒரு விஷயத்தை நினச்சி அவசரப்பட்டு இறங்குறத விட பார்த்து நிதானமாக செயல்பட்டது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு கன்னிராசி என்பவர்களே ஒரு காரியத்தை நினச்சி தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டோன்னு யோசிக்கிறத விட அந்த காரியத்துக்கு அடுத்தது என்னங்கிறத யோசிக்கிறது தான் நல்ல பலன் உத்தரம் அஸ்தம் சித்திரை மூன்று நட்சத்திரத்தில் உத்தரம் சித்திர நட்சத்திரத்துக்கு அனுகூல்யம் கூடி வரும் அஸ்த நட்சத்திரத்தை இன்றைக்கி பிரயாணம் கையெழுத்து ஒரு பிரச்சனைகளில் போகிறது மற்றவாளுக்கு ஒரு ஜாமீன் கையெழுத்து போடும்போது சற்று கவனம் என்பது தேவை இந்த தினத்தில் பார்த்துட்டுனா பண விஷயங்கள் யாருக்கேனும் கொடுக்கும்போது திருப்பி கொடுப்பாளா இல்லையான்னு பார்த்துட்டு கொடுக்கணும் பேசுதலை நம்பி நீங்கள் செயல்படக்கூடாது ரொம்ப உங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறான்னு அந்த காரியத்தை பண்ணிடாதீங்க அதனால் பிரயோஜனம் கம்மியாக இருக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி என்பவர்களை வரவுகள் கூடி வரத்துக்குண்டான நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்குது வியாபாரத்தில் சின்ன பணம் பார்த்துட்டோன்னா ஒரு சந்தோஷம் பாப்பா இனிமேல் சக்ஸஸ் ஆகிடுன்னு இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல நண்பர்கள் கூட பேசும்போது அவங்க பாசிட்டிவாக சில காரியத்தை சொல்லும்போது நல்ல சந்தோஷம் அவங்க நெகட்டிவாக சொல்லும்போது பார்த்தா அவளுக்கே இவ்வளோ பிரச்சனைகள் நம்ம எவ்வளோ தேவலை அப்படிங்கிற ஒரு சந்தோஷப்படக்கூடிய காரியமும் இந்த தினத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கும் சில வேலையாட்கள் ரொம்ப நம்பிக்கையானவ டக்கு நின்றுட்டோன்னா ஐயோ வா நின்றுட்டாலேன்னு ஒரு வருத்தங்கள் இருக்கும் இல்லை இங்கே இருக்கிற விஷயத்த அங்கே சொல்கிறா நமக்கே இது தெரியறதில்ல ரொம்ப கவனம் என்பது தேவை உடம்பு சரியில்லாத போது சில காஸ்ட்லியான பொருட்கள் வெளியில் கேரி பண்ணி போகிறது அவ்வளோ விசேஷம் கிடையாது இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு விசேஷ வழிபாடு விருச்சிகராசி நேயர்களே உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் பெறக்கூடிய அற்புதமான தினம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க லாஜிஸ்டிக்ஸில் ஒர்க் பண்ணிருக்க லாஜிஸ்டிக்ஸ் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் வேலை வாய்ப்பை நினச்சி பயந்துன்ற எதிர்காலம் நினச்சி பயந்துன்ற ஒரு காரியம் நடக்காது அதுக்கு என்ன மாறுதல் பண்ணணும் என்ன முன்னேற்றம் பண்ணணும்னு யோசிச்சுக்கோங்க நிச்சயம் வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கோவித்து கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது சொந்த பந்தங்களுக்கு தேவையான விசேஷங்கள் எடுத்து பண்ணுவேன் ஒரு நிச்சயம் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது அதன் மூலமாக சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு தனுராசி என்பவர்களே அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குள்ளான நல்ல நாள் நல்ல மனிதர்களை சந்திக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடக்கூடியதாக இருந்துருக்கும் இன்றைக்கி நிறைய சொந்த பந்தங்கள் திடீர்னு வருவா வீட்டுக்கு அதன் மூலமாக நம்ம நினச்ச வேறு காரியங்கள்லாம் தடைபட்டு இந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்கு சில நல்ல விஷயங்கள் தான் மனசில் தோணி இருக்கு நீங்கள் வேண்டாம்னு நினச்சா அது வேண்டாம் தான் அது பெருசாக ஒன்றும் குழப்பிக்க வேண்டிய விஷயங்கள் கிடையாது சரி யாருக்காவது கையெழுத்து போட்டு கொடுக்குறது ஜாமீன் போடும்போது சற்று கவனம் என்று இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கோ வழுக்கிற இடத்துல போய் நிற்கிறதும் வயசான வாழை கொஞ்சம் கூடமாட பார்த்துக்கிறதும் நல்ல பலன்களை தரக்கூடியதாக வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை சற்று கவனமாக பார்த்துக்கணும் சில விஷயங்களை உதாசீனமாக கூட்டிட்டோமா இல்லையான்னு தெரியாமல் உதாசீனமாக போகிறத வேண்டாம் ரொம்ப கவனமாக வீட்டு காரியங்கள்லாம் எடுத்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தனுராசி என்பவர்களுக்கு யாராவது பிரச்சனைக்கு வந்தால் சரி அவள் வரட்டும் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போன்னு பார்த்துருந்தோம்னா நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடு மகர ராசி என்பவர்களே ஒரு சில காரியத்தில் மனசில் நினச்சிட்டுலாம் இது நடந்தே தீரணும் நடந்தே தீரணும் நடந்தே தீரணுங்கிற எண்ணங்கள் இருக்கும் அந்த காரியம் நிச்சயம் நடக்கும் பொறுமை கடலை விட பெருசுன்னு சொல்லுவாள் அந்த மாதிரி ஒரு சில பொறுமைகள் உங்களுக்கு பெரிய விஷயமாக நடக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி நிறைய அஸ்ட்ராலஜர்கிட்ட பேசுறது அஸ்ட்ராலஜரை சந்திக்கிறது உங்களுடைய ஜாதகம் எப்படின்றது தெரிஞ்சுக்கிறது பருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போகிறது சில விஷயங்கள்லாம் நடைமுறை சாத்தியப்படாத விஷயங்கள் மற்றவா பேசும்போது அது பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எடுத்து பார்த்து நடைமுறைக்கு சாத்தியப்பட்ட காரியங்களை வெற்றி கொள்றதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்கும்
சின்ன சின்ன விஷயங்கள்ல ரொம்ப ஆழ்ந்து சின்ன காரியத்தை வெற்றி அடையிறதுக்குள்ள வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதா இருக்கும். நல்ல நண்பர்கள் நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடத்தி கொடுப்பான். அதே மாதிரி பார்த்துட்டு நிறைய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய விஷயங்கள் சத்காரியங்கள் சத்னா நல்ல காரியங்களாக பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் பார்த்தீங்கன்னா கோவித்து கொண்டு சில நேரம் தனிமையில் உட்காந்து சில நேரம் யோசிப்பேன். அது ஒரு மன நிம்மதியை கொடுக்கும். என்னடா அது கோவித்து கொண்டு எப்படி நிம்மதி கொடுக்கும், அந்த கோவத்தை அடக்கிறதுக்கு தனிமை உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி நேயர்களே, நிறைய பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் பிறருக்கு நம்ம சொல்லுவோம் நம்மளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சில விஷயங்கள் பார்த்துட்டேல் அப்படின்னா ஃபஸ்ட்டே அதாவது எப்பவுமே பார்த்துட்டேல்லாம் ஆதியிலேயே அது சரி பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பார்த்துட்டேல்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமானது. நடக்காதுன்னு நினச்ச காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். அது மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு டென்ஷன் ஆகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. நம்மளோட இயல்பு இது கிடையாது, எல்லாமே சாதுரியமாக பேசி காரிய வெற்றி பண்ணுவோமே அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் எப்பவுமே மனசில் வச்சுக்கோங்க. அது மாதிரி டப்புன்னு அவ சொல்லும் பொழுது அதை என்னென்னு புரியாமே சொல்லும் பொழுது அதில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவி குழந்தைகளுடைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் தான் கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, பொறுமையோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்துக்கொள்ள நடக்கும் 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 கவலைப்பட வேண்டான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியத்தை நீங்களே பொறுமையோடு செய்யுது. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப முந்திருந்ததோட சிந்திக்கிறது வித்தியாசமாக இருக்கும். சேமிப்பை பற்றி நிறைய யோசிப்பேன். குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி நிறைக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருந்துகிட்ருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை மற்றவாளுக்காக விட்டு கொடுக்குற பழக்கத்தை ஏற்படுத்திப்பேன். சரி, நமக்கு வேண்டாம் நம்மளுடைய குழந்தைகளுக்கு இருக்கட்டும், நமக்கு வேண்டாம் இந்த மனைவிக்கு இருக்கட்டும், நமக்கு வேண்டாம் இது தாய் தந்தையாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயங்களாக நீங்கள் மற்றவாளுக்காக சேர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். இந்த தினத்தில் குழந்தைகள் கூட விளையாடும் போது குழந்தையாரியாக நம்ம மாறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி நிறையா இருந்துகிட்ருக்கும். திருமணத்துக்காக சில காரியங்கள் சகோதர சகோதரிக்கு நடக்காத போது நீங்கள் போய் அந்த காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டு அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நிறையா பேர் கேட்டது, சார் என் குழந்தை நல்லா படிக்கணும் சார், இதுக்கு ஏதாவது சொல்லுங்கள் சார். ஏற்கனவே இதை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்கக்கூடியது பொதுவாக குழந்தைகள் பார்த்துட்டுனா ஈசான்ய மூலைன்னு சொல்லுவாள். நான் வாஸ்து ரீதியாக பார்த்துட்டேன்னா ஈசான்ய மூலை குழந்தைகள் படிப்பு இடமாக வைத்துக்கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். அதாவது வட கிழக்கு வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னு சொன்னேன்னா கன்னி மூளை, கன்னி மூளைன்னு சொன்னால் அதாவது தென்மேற்கில் இருக்கக்கூடிய அந்த ரூமை யூஸ் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வீட்டு வாசல் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் எப்போவுமே கிழக்க பார்த்துருக்கிறது ரொம்ப விசேஷம். வாசலை திறந்து வைக்கிறது அதாவது வாசல் வழியாக தான் மகாலட்சுமி வருவான்னு சொல்லுவாள். கிழக்க பார்த்துருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வீட்டுக்கு முன்னாடி வந்து தினம் காலையில் கோலம் போட்டுக்கிறது நல்ல விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டுக்கு எழுத்தாப்பில் அதாவது நேராக வீட்டுக்குள்ளே வரும்போது கண்ணாடி அப்படி இல்லைன்னா வெங்கடாஜலபதி சுவாமி படம் வச்சுக்கிறது மேலும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். வீட்டில் மகாலட்சுமியினுடைய காசுகள் வச்சிருந்த 108 காசு வச்சுருந்தா அந்த 108 காசுனால் அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். காலையில் பால் காய்ச்சுற வழக்கங்கள் இருக்கும். அந்த பால் காய்ச்சினோடனே லேசாக சர்க்கரையோ இல்லை பணக்கல்கண்டோ போட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம், இன்னும் விசேஷமான பலன்கள் கொடுக்கறதாக இருக்கும். வீட்டில் எப்போவுமே பழங்கள் நிறைச்சி வைக்கிறது அதாவது ஃப்ரூட்ஸ் நிறைச்சி வைக்கிறது இன்னும் வீட்டில் சுபீக்ஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதாக இருந்துருக்கும். ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்றதும் நம்மளை ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதுக்கு வந்து அக்னி மூலையில் கிச்சன் இருக்கிறது தான் விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எப்போவுமே கிச்சன் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் கட்டமாக இருக்கணும். சில வீட்டில் பார்த்துட்டிங்கன்னா எல் வடிவு அதாவது எல் ஷேப்பில் இருக்கிறது, இந்த இடத்துல எல் ஷேப்பில் இருக்கிறது, அதெல்லாம் அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது அப்படின்னே சொல்லுவாள். வீட்டில் அதே மாதிரி ஒரு அரிசி எடுத்து போடக்கூடிய படி வச்சுருப்போம், அதில் அரிசியை நினச்சி அன்னபூர்ணியோடைய விக்கிரகம் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கும். அது கிழக்கு வடக்க பார்த்து வச்சுக்கிறது அதுவும் சமையல் கட்டில் வச்சுக்கிறது இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எப்போவுமே கைப்பிடி அரிசின்னு சொல்லுவாள் மகாபெரிவா சொன்னது. ஒரு நாளைக்கு வந்து பார்த்துட்டுலாம் ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து தனியாக தானத்துக்காக வச்சுருங்க. இப்படி டெய்லி எடுத்து வச்சு ஒரு 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் கழித்து யாருக்காவது அது தானமாக கொடுக்கறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். வீட்டுக்கு பக்கத்தில் பசு மாடெல்லாம் டெய்லி போயின்னு இருக்கு சார், அதுக்கு அகத்திக்கீரை அதே மாதிரி பழங்கள் கொடுக்கறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டில் 6 மாதத்துக்கு ஒருக்கா கணபதி ஹோமம் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுமாதிரி பௌர்ணமி அமாவாசை நாட்களில் பார்த்துட்டுன்னா மாவிளை மாற்றுறது வீட்டில் நிறைய விசேஷங்கள் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். வீட்டில் திருமணமே நடக்கிறது இல்லை சார், நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளி விளக்கு ஏற்றி அந்த வெள்ளி விளக்கில் காமாட்சி அம்பாள் படம் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு திருமாங்கல்யம் கட்டி அந்த வெள்ளி விளக்கை ஏற்றி டெய்லி
வேண்டிக்கோங்க. சீக்கிரமா நல்ல திருமண காரியங்கள் நடைபெறக்கூடியதா இருக்கும். சில வாஸ்து குறிப்புகள்ல பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னா நிறைய வீடுகள் வந்து இடிச்சு கட்டணும், வீடு வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணலாம். அந்த மாதிரி இடிச்சு கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. சின்ன சின்ன மாற்றங்களே நம்மளுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வீட்டில் மகாலட்சுமி படம் அதே மாதிரி பார்த்துட்டோம்னா வடக்க வச்சு பூஜை பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிட்டதுனாலே உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா ஈசான்யம் உள்ளதில் ஒரு ஃபவுண்டெயின் வச்சுக்கிறது, அதாவது தண்ணி நிறைச்சி வச்சுக்கிற ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிறைச்சி அந்த தண்ணியில் காசு போட்டு வைக்கிறது, அந்த தண்ணி நிறைச்சி அந்த தண்ணியில் பார்த்துட்டோம்னா பூ போட்டு வச்சுக்கிறது இன்னும் உங்களுக்கு அந்த வீட்டில் ரீதியாக இருக்கக்கூடிய வாஸ்துக்கள் குறைபாடுகள்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லுவாள். எந்த ரூமில் எனக்கு ஒரு திருப்தி இல்லாமல் இருந்துருக்கோ அந்த ரூமில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு நாள் ஹோமங்கள் பண்ணி அந்த ரூமில் அந்த புண்ணியாகாஜனம்னு சொல்லுவோம், அந்த புண்ணிய தீர்த்த ஆவாஜனம்னு சொல்லுவோம், புண்ணிய தீர்த்தத்தை தெளிக்கிறது நல்ல விசேஷமான பலன்களை கொடுக்கும். வருஷத்துக்கு இரண்டு முறை குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிறது இன்னும் நல்ல சுபீக்ஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில பேர்த்தோட வீட்டில் பார்த்தீங்கன்னா சுவாமி படம் ஒரு அலமாரியில் வச்சுட்டு இருப்பாள், அது ரொம்ப நல்லது தான். எதாக இருந்தாலும் கிழக்கில் வடக்க பார்த்து வச்சுக்கிறது வாஸ்து ரீதியாக ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும்னு சொல்லுவான். இந்த மாதிரி ஸ்ரத்தையாக பக்தியாக சில காரியங்கள் பண்ணிக்கிறது மேலும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வாஸ்து ரீதியாக பார்த்துட்டோம்னா குழந்தைகள் நல்லா படிக்கிறதுலேருந்து வீட்டில் செல்வம் வர வரைக்கும் இன்றைக்கி நிறைய விஷயங்களை பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய உங்களுடைய கேள்விக்குண்டான பதில்களை அடுத்தடுத்த ஆன்மீக தகவலில் பார்க்க போகிறோம்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலா மகேஷ். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகம். நன்றி.